நாங்க வந்து எது ஒன்றும் செய்யல, நாங்க சமூக நிதியை காப்பாற்றுறோம். கல்லை காப்பாத்து, நோ, அதை காப்பாத்த முடியாது. ஐயா மலையை உடைச்சிருக்கா, நோ. ஐயா ஆத்து மணல், நோ. ஐயா வேங்க வயல், நோ. நாங்க சமூக நிதியை மட்டும்தான் காப்பாத்துவோம். அது எங்க இருக்கு? சமூக நீதிக்கு சம்பந்தமே இல்லாத மாநிலத்தில் பீகார்ல குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சாதி வாரியாக எடுத்து அவன் சரியான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறான். அவனுக்கு சமூக நீதி என்னன்னு தெரியாது, அவனுக்கு திராவிடம் என்னன்னு தெரியாது, திராவிட மாநிலம் தெரியாது. ஆனால் சமூக நீதி பேசாத மாநிலங்கள் அந்த சமூக நீதியை கடைபிடிக்கிறது. தமிழர்கள் சொல்றாங்க, தமிழர்கள் படித்ததற்கு நாங்கள் தான் காரணம். திமுக மட்டும் இல்லைன்னா, திராவிட மட்டும் இல்லைன்னா, தமிழர்கள் தெருவில் கோமணம் கட்டிட்டு சுத்திருப்பீங்க. திமுகன்னு ஒண்ணு வந்ததுனாலதான், பெரியார்னு ஒருத்தர் வந்ததுனாலதான், அண்ணான்னு ஒருத்தர் வந்ததுனாலதான், கலைஞர்னு ஒருத்தர் வந்ததுனாலதான் நீங்க வேட்டி சட்டையே போட்டன்னு சொல்றான். இது ஒட்டுமொத்தமான 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழினத்தை இழிவுபடுத்துகிற ஒரு கேவலமான வார்த்தை. சரி, எங்களுக்கு வேட்டி சட்டை நீ வாங்கி கொடுத்த, மகாராஷ்டிராவில் வாழ்றவனுக்கு, குஜராத்தில் வாழ்றவனுக்கு, பஞ்சாபில் வாழ்வனுக்கு யாரா வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தது? எங்களுக்கு நீ வாங்கி கொடுத்த. சரி, எங்களை நீ படிக்க வச்ச. கேரளாவில் மலையாளிகள் யார் படிக்க வச்சது? ஆந்திராவில் தெலுங்கர்களை யார் படிக்க வச்சது? கன்னடர்களை யார் படிக்க வச்சது? மத்திய பிரதேச வாழ்ற மக்களை யார் படிக்க வச்சது? இதற்கு எதற்கும் பதில் கிடையாது. நம்மை விட கேரளாவில் படித்தவன் ஜாஸ்தி, படித்தவருடைய எண்ணிக்கை அதிகம். அங்கே யார் படிக்க வச்சா? அங்கே எந்த பெரியார் படிக்க வச்சாரு? அங்கே எந்த அண்ணா படிக்க வச்சாங்க? பதில் கிடையாது. கேட்ட சமூக நீதி. எது சமூக நீதி? ஒரு படம் எடுத்துட்டாங்க, ஒரு படம் எடுத்து அந்த படத்துல ஒரு சபாநாயகர் மாதிரி வடிவேலு ஆக்கிர வச்சு உட்கார வச்சாங்களா? இது சமூக நீதியா? இது சோசியல் ஜஸ்டிஸா? அது அல்ல சமூக நீதி. படத்தில் வடிவேலுவை சபாநாயகரை மாற்றியது சமூக நீதி அல்ல. எது சமூக நீதி தெரியுமா? இந்த மண்ணிலே புறக்கணிக்கப்பட்ட குறவருக்கும் நாவிதருக்கும் பண்டாரத்திற்கும் ஆசாரிக்கும் தேர்தலில் சீட்டு வழங்கிய நாம் தமிழர் கட்சி செய்துதாண்டா சமூக நீதி. முதுகுளத்தூர் தேவர் மட்டும் நிக்க முடியும் என்ற இடத்துல தேவருக்கு பதிலாக இஸ்லாமியரை நிக்க வைத்தது சமூக நீதி. திருநெல்வேலியிலே மறவர் மட்டும் நிக்க வேண்டிய இடத்துல கோனாரையும் தேவேந்தரையும் நிற்க வைத்தது சமூக நீதி. பாளையங்கோட்டில் இஸ்லாமியருக்கு கொடுத்த இடத்துல அங்கே ஒரு பண்டாரத்தை நிக்கார வைத்தது சமூக நீதி. இதுதான் சமூக நீதி. புறக்கணிக்கப்பட்ட சமூகம் எது? அந்த சமூகத்தை தேடி 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 சீட்டு கொடுத்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி பாய வைப்பதுதான் சமூக நீதி. எட்டு பொறுப்பாளர் தான், எட்டு பொறுப்பாளரையும் ஒரு சாதியில் போடாம எல்லா சாதிக்கும் பொறுப்புகள் என்று பார்த்து பார்த்து பொறுப்புகளை வழங்குவதன் சமூக நீதி. அதை நாம் தமிழ் கட்சி, அதிகாரத்தில் இல்லாத கட்சி இது. ஆனா இவங்க படத்துல செஞ்சுவிட்டு எங்க சின்னவர் வந்து சமூக நீதியை காப்பாத்திட்டாரு. என்னத்தை காப்பாத்தினாரு? முதல்ல உங்க சின்னவருக்கு, உங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு சமூக நீதி என்ன? சமூக நீதி வேண்டாம். நான் ஒரே ஒரு கேள்வி இந்த கூடுதல் திமுக காரணம் பார்த்து கேக்குறேன். ஒரே ஒரு கேள்வி, உதயநிதி ஸ்டாலின் திராவிடம்னா என்னன்னு சொல்லட்டும். நான் திமுக வந்து சேர்றேன். எங்க அண்ணன் தாராளமா அனுப்பிப்பாரு, ஏன்னா ஏற்கனவே பலவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நாங்களும் வரோம், எங்க அண்ணன் வரப்பா. திராவிடம்னா என்ன? யோசிக்காம கருப்பழனியப்பங்கிட்ட திருமாவேலன்ட்ட கேட்காம சொல்லணும். கேட்டு கூட சொல்லு திராவிடம்னா என்ன? அவங்களுக்கு தெரியாது. என் அன்பிற்குரிய மக்களே, மொட்டை மாடியில் நின்று குதித்தால் சக்திமான் காப்பாற்றுவான் என்று நம்புவதும் திமுக ஓட்டு போட்டு நாட்டில் நல்லது நடக்கும் என்று நம்புவதும் ஒண்ணுதான், சாவு உறுதி, டெத்து கன்ஃபார்ம். திருடனுக்கும் திராவிடனுக்கும் என்ன வித்தியாசம்? நான் திருச்சி ஜெயில இருந்தேன். திருச்சி ஜெயில இருக்கும் போது லலிதா ஜோலியில ஒருத்தன் வந்து திருடிட்டான். அப்ப அவனை கூப்பிட்டு கேட்டேன், எப்படி லலிதா ஜோலியில நீ திருடுனு கேட்டேன். அப்ப சொன்னான், 2:00 காவலர்லாம் ஐயந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஈரச்சாக்க வச்சுட்டு லலிதா ஜோலியில ஒரு ஈரச்சாக்க போத்திக்கிட்டு கலப்பற வச்சு குத்துன சத்தம் கேட்கல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டோம்னா, ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டா திருடன், ஓட்டை வாங்கி ஆட்டையை போட்டா அவன் திராவிடன் திமுக காரன், அவ்வளவுதான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, இதே உசிலம்பட்டி அண்ணன் பாட்டை பாடி காட்டினாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. இந்த பாட்டை 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. நீங்க உங்க காதுகளை கேட்டுக்கோங்க. இந்த பாட்டை சமீபத்தில் எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேட்க முடியாது. ஏன்னா அவங்களே போட மாட்டாங்க. போட்டா மக்கள் செருப்பை கழட்டி அடிப்பான். நீங்க எல்லாரும் கேட்கறாங்க, திமுக மிகப்பெரிய பூதம், அதிமுக மிகப்பெரிய பூதம், இந்த 2 பூதத்தை வச்சுக்கிட்டு எப்படி சீமான் முதலமைச்சராக போறாரு, நாம் தமிழ்ச்சி எப்படி ஜெயிக்க போது, எந்த நம்பிக்கையில நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அட பாவிகளா, 2 நாள்ல அழுகி போற தக்காளிக்கே ஒரு வாழ்க்கை வரும்போது நாம் தமிழ்ச்சி ஒரு காலம் வராதடா? 2 நாள்ல அழுகி போற தக்காளிக்கே ஒரு மவுசு வரும்போது எங்களுக்கு வராதா? புலிகளுக்கு அந்த தக்காளியை கூட ஒரு மலிவு விலையில கொடுக்க முடியல.
என்பிற்குரிய மக்களே, உலகத்திற்கே தக்காளியை அதிகமாக உற்பத்தி செய்கிற மாநிலம் தமிழ்நாடு. உலகம் முழுமைக்கும் சாஸ் இருக்கு, சாஸ் பிரெட் வச்சு நக்கி திங்கல, சாஸ் பீஸா பர்கரு சாண்ட்விச் எல்லாத்துக்கும் நக்கிற சாஸ். இந்த சாஸ் தயாரிப்பதற்கு உலகம் முழுக்க தக்காளியை ஏற்றுமதி செய்வது தமிழ்நாடு. உலகம் முழுமைக்கும் ஏற்றுமதி செய்கிற தக்காளிக்கு எப்படி இங்க விலை அதிகமாச்சு? என்ன காரணம், என்ன திட்டம் இருக்கு விவசாயத்துக்கு பத்தி? தக்காளியை உற்பத்தி செய்ய என்ன திட்டம் இருக்கு? தேனி மாவட்டம் உலகத்திற்கே திராட்சையை ஏற்றுமதி செய்கிற மாவட்டம். தேனி திராட்சை என்றால் அப்படி ஒரு சுவை இருக்கும். அந்த தேனி திராட்சைக்கு உற்பத்தி செய்கிற விவசாயிக்கு சரியான விலை கிடையாது. வெளியே திராட்சை விலை 85 ரூபா, ஆனா விவசாயிக்கு வெறும் 22 ரூபா, வெறும் 22 ரூபா. இதுக்கு என்ன திட்டம் திமுக இருக்கு? தேங்காயுடைய உற்பத்தி அதிகப்படுத்த, மாம்பழத்துடைய உற்பத்தி அதிகப்படுத்த, வெண்டைக்காய் பாகக்காய் சுரக்காய் என்று நம் காயினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்த திமுக ஒரு திட்டம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு திட்டம் இருக்கு, செந்தில் பாலாஜி எப்படி பெயில் எடுக்கிறது, அந்த திட்டம் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த திட்டமும் இல்ல. 30,000 கோடி எப்படி கொள்ளையடிக்கிறது, கொள்ளையடிச்ச படத்தை எப்படி பதுக்கிறது, பதுக்கின படத்தை வந்து எப்படி திருப்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை எப்படி வந்து திருப்பி முதலீட்டாளர் மூலமாக உள்ள கொண்டு வர்றது, உள்ள கொண்டு வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது, இந்த திட்டத்தை தவிர திமுக கிட்ட ஒரு திட்டமும் கிடையாது. இன்னும் ஒரு முறை திமுக தமிழ்நாட்டை ஆண்டால் சோமாலியாக தமிழ்நாடு மாறுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அதை தடுக்க வந்திருக்கிற கூட்டம் தான் சீமான் என்கிற பெருங்கூட்டம். இனி வாய்ப்பு இல்ல, இனி வாய்ப்பு இல்ல. ரொம்ப அடிபட்டுட்டோம், ரொம்ப மிதிப்பட்டுட்டோம். நாங்கெல்லாம் குலவெறியா இருக்கிறோம். குலவெறினா என்ன தெரியுமில, என்னுடைய மண்ணில் என் நெல்லை கூட ஒரு மணி ஒரு நெல்மணியை கூட தரமாட்டேன் என்று 13 முறை வெள்ளைக்காரன் அடித்த எங்கள் பாட்டன் புலித்தனுடைய வாரிசுகள் இந்த திமுக அதிமுக என்கிற இருவரும் கூட்டத்தையும் திருப்பி அடிப்போம். சாதாரண பிள்ளைகள் கிடையாது, மிகச்சிறிய கனவுகள் எங்களுக்கு உண்டு, மிகச்சிறந்த கனவுகளோடு இருக்கிறோம். பூலித்தவன் போல, மருதுபாண்டி போல, தீரன் சின்னமலை போல, அழகமுத்துக்கோன் போல, வெண்ணிக்காலடி போல, வேலு நாச்சியார் போல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறோம். சேர சோழ பாண்டியர் போல ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்ற கனவோடு நிற்கிறோம். எங்களுக்கான போட்டி இந்த திமுகவோடோ இல்லை அதிமுகவோடோ, கருணாநிதியோட, ஸ்டாலினோடோ, உதயநிதி ஸ்டாலினோட கிடையாது. எங்களுக்கு உதயநிதி ஒரு போட்டியே கிடையாது, ஸ்டாலின் ஒரு போட்டியே கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு போட்டி, இந்த தேனி மாவட்டத்திற்கு வைகை அணையை கட்டித்தந்த எங்கள் தாத்தன் காமராஜருக்கும் எங்களுக்கும் தான் போட்டி. காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சி சிறந்த ஆட்சியா என்பதான் போட்டி. அந்த காலத்தை உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். எல்லா நிலங்களையும் வளங்களையும் இறந்து விட்டோம், இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் என்ற உயர்ந்த கொள்கையோடு உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன்னாடி நிற்கிறோம். அன்பிற்குரிய மக்களே, நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஏன் ஒரு விஞ்ஞானி கூட தோற்று போகலாம், ஆனால் சோறு போடுகிற விவசாயி ஒருபோதும் தோற்க கூடாது. அந்த விவசாயிக்கு விவசாயி தான் ஓட்டுப்பட வேண்டும். அந்த விவசாயிக்கு விவசாய நீங்கள் வாக்களித்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்றத்தை ஒரே ஒரு ஓட்டை போட்டு பாருங்க, ஒரு ஓட்டு உள்ள போங்க, உள்ள போன உதயேஸ்வரனை பார்த்த உடனே உங்களுக்கு தோணணும், ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபா, ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட்டுறவு கடன் ஃபுல்லா தள்ளுபடி, ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி பார்த்து தள்ளுபடி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அறிவிப்பீங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு அப்புறம் அப்படி மறந்துடுவீங்கல்ல, சரி அப்படின்னு அந்த கோவத்தை புறம் கொண்டு போங்க. கல்குவாரி லாரி போதா கோபம் வரும் மண்டைக்கு ஏற்றிக்க, மணலுக்கு லாரி ஓடி போதா மண்டைக்கு ஏற்றிக்க, தண்ணி வரும்போது கோபம் வருதா மண்டைக்கு ஏற்றிக்க, மழை பெய்யல நீர் பயிர் கருகி போச்சு மண்டைக்கு ஏற்றிக்க, கரும்பு வேலை சரியா வைக்கல மண்டைக்கு ஏற்றிக்க, பாலியல் வன்புடன் நடக்கும்போது தீர்வு கிடைக்கலையா மண்டைக்கு ஏற்றிக்க, வேங்க வயல் பிரச்சனை, கத்திச்சு பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாட்டு பிரச்சனை, ஈழத்தமிழ் பிரச்சனை எல்லாத்தையும் மண்டைக்கு ஏற்றிக்க. ஒரே ஒரு நாள் ஒட்டுமொத்த கோபத்தையும் மொத்தமாக கொண்டு போய் விவசாய சின்னத்தில் குத்து, அதுக்கப்புறம் அவன் எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டுப்பான்.